அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பலர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொள்பவர்கள் பலர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தை ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அதை திருப்பி பேச முடியவில்லை. பொதுவாக பள்ளி படிப்பை முடித்தவர்கள் அல்லது கல்லூரி படிப்பிலும் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்லது முடித்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு இலக்கணம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு முயற்சி செய்வாங்க, பல வீடியோக்களை கூட பார்ப்பாங்க. ஆனாலும் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அதிகமாக கற்றுக்க முயற்சி செய்தாலும் அது இன்னும் அவர்களுக்கு கஷ்டமாக தான் மாறுது. பல மாதங்கள் ஆனாலும் பல வருடங்கள் ஆனாலும் கூட கற்றுக்க முடியல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், அந்த சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால தான் அவங்களால இந்த ஆங்கிலம் கற்றுக்கவே முடியல. அதாவது ஆங்கிலம் எழுதவோ சொந்தமாக ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியவில்லை, அவர்களால் பேச முடியவில்லை. அப்போ இந்த குறையை போக்குவதற்கு தான் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறோம். இதனுடைய கருத்து கொண்ட ஒரு காணொலி ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம், அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காணொலி 2019 ஆகஸ்ட் 25 நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க்கு கூட உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ் இலக்கணத்துக்கும், இலக்கணன்றதை கூட விட்டுருவோம், தமிழ் வாக்கிய அமைப்புக்கும் ஆங்கில வாக்கிய அமைப்புக்கும் முக்கியமாக ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது வினைச்சொல் முறையில் ஆங்கிலம் இரட்டை இலக்கண முறையை கொண்டது, அதாவது ரெண்டு செட் ஆஃப் வேர்ப்ஸ் அதில் இருக்குது. நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அப்புறம் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இப்படிலாம் டென்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே போனால் கூட உங்களுக்கு குழப்பம் உண்டாகும். அப்போ அந்த ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ், ஒரு செட்டு வினைச்சொற்களை அப்படியே நம்ம கத்துக்காமலே விட்டுறோம். அதை பத்தி நிறைய பேர் நமக்கு சொல்றதில்லை. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்தில் உள்ள வினைச்சொற்கள் ரெண்டு இருக்கு. ஒன்னு ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்னு ஸ்டேட்டஸ் வேர்ப். எதுக்காக இந்த பெயரை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல பதியும். இன்டர்நெட்ல எடுத்துக்கிட்டா ஒருத்தர் ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்கிறாங்க. பல இலக்கண ஆசிரியர்கள் பல பேரை கொடுக்குறாங்க. ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்றாங்க, அல்லது வந்து டைனமிக் வேர்ப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மைண்டில் பதியும், ஓகேவா? ஆக்ஷன் வேர்ப், ஆக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், செயல், செயலை குறிக்கக்கூடிய வினைச்சொற்கள். இன்னொன்று ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னால் தெரியும், நிலைமை. சரியா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும் இல்லையா? அப்போ ஸ்டேட்டஸ்ன்றது ஒருத்தருடைய தரத்தை நிலையையும் குறிப்பதாகவும் இருக்கிறது. அதை குறிக்கக்கூடிய வினைச்சொற்கள். இந்த ரெண்டு விதமான பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை தெரிஞ்சுக்குவோம், லைட்டாக முதலாவது தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப முழுமையாக இந்த காணொலியிலேயே எல்லாத்தையும் நான் சொல்லிட விரும்பவில்லை, உங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும். எது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு உதாரணம், கோ அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ப், கோனா போ. அடுத்தது கம், கம்னா வா. அடுத்தது சிட்டு, சிட்டுனா என்ன அர்த்தம், உட்கார் அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்தது நம்ம ரீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரீடுனா படி, ரைட்னா எழுது, பிளே விளையாடு, ஜம்ப் குதி, ஸ்லீப் தூங்கு, ஸ்பீக் பேசு, சிங் பாடு, டான்ஸ் நடனமாடு, ப்ரே அப்படின்னா வணங்கு, கடவுளை வணங்கு, ஈட் தெரியும், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஈட்னா சாப்பிடு, ட்ரிங்க்னா குடி, திங்க்னா யோசி. சரியா, கிவ்னா கொடு, கெட்னா பெற்றுக்கொள். அடுத்தது பைன்றது ஒரு பொருளை வந்து விலைக்கு வாங்குறது, செல் அப்படிங்கிறது ஒரு பொருளை விலைக்கு விற்றல், பெயிண்ட் வர்ணமடி, பில்டு கட்டு. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். கல்லூரி வரைக்கும் போனவங்க அது கூட தேவையில்லை, 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கே இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அதை சரியாக எப்படி பயன்படுத்தணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ்
இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை வச்சே நாங்கள் 12 காலம் எப்படி அமைப்பது, அதனுடைய அர்த்தம்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், 12 டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, அது இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸ் வேர்ப் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த ஸ்டேட்டஸ் வேர்ப் அதை வைத்து வாக்கியங்களை உருவாக்க முடியும். அதை வைத்து நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியத்தை உருவாக்கலாம், பாஸ்ட் டென்ஸ் வாக்கியத்தை உருவாக்கலாம், அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ் வாக்கியத்தை உருவாக்கலாம். சொல்லப்போனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் வாக்கியங்களை கூட இந்த ஸ்டேட்டஸ் வேர்பை வச்சு உருவாக்கலாம். அதை பற்றி தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வேர்ப்னா என்ன, என்னென்ன வேர்ப் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் நேரடியான அர்த்தம் சொல்ல முடியாது, டிக்ஷனரியில் பார்த்தாலும் தெரியாது. இன்னொரு வார்த்தையோட சேரும்போது தான் அது அர்த்தம் பெறுகிறது. இப்போ அந்த ஸ்டேட்டஸ் வேர்ப் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, ஷால் பி, ஹேஸ் பீன், ஹாவ் பீன், ஹேட் பீன், இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் வேர்ப்னு எடுத்துக்கலாம். இதுக்கு உதாரண வாக்கியமும் நான் சொல்கிறேனே. ஆம்ன்றதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கிறேன். அடுத்தது ஈஸை வச்சு என்ன சொல்லலாம், ஹீஇஸ் ஹியர், அவன் இங்கே இருக்கிறான். சரியா, தே ஆர் ஹியர், அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள். ஆம், இஸ், ஆர், அதெல்லாம் வச்சு இப்படி நம்ம உருவாக்கலாம். வாஸ் வேற வச்சும் நம்ம வாக்கியம் சொல்லலாம். ஐ வாஸ் ஹியர், நான் இங்கே இருந்தேன் அப்படின்ட்டு. தேவர் ஹியர், அவர்கள் இங்கே இருந்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது தருகிறது. அது மாதிரி வில் பி, ஷால் பி, ஓகேவா. ஐ ஷால் பி ஹியர், நான் இங்கே இருப்பேன். ஐ ஷால் பி ஹியர் டுமாரோ, நான் நாளை இங்கே இருப்பேன். ஹீ வில் பி ஹியர் டுமாரோ, அவன் நாளை இங்கே இருப்பான். இது எதிர்காலத்தில் இந்த ஸ்டேட்டஸ் வேர்ப்ஸை வச்சு மட்டும் நம்ம, அதாவது இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ப்ஸை வச்சு, இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு மட்டும் நம்ம வாக்கியம் அமைக்கிறோம். ஆக்ஷனே கிடையாது, இருப்பாங்க அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல இருக்காங்கன்றது அதை குறிக்குது. அடுத்தது, ஹி ஹேஸ் பீன் ஹியர் அப்படின்னா, கொஞ்ச நேரமாக இங்கே தான் இருந்துட்டு இருக்கான். ஹி ஹேஸ் பீன் ஹியர் சின்ஸ் 4 o'clock, அவன் 4 மணியிலிருந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கான். சரியா, தே ஹாவ் பீன் ஹியர், அவர்கள் கொஞ்ச நேரமாக இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஹேட் பீனை வச்சு சொல்லலாம். ஹி ஹேட் பீன் ஹியர் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாக இங்கே இருந்தாங்க, இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னும் கூட வந்து வேற நிலையை பற்றி கூட சொல்லலாம். இப்போ வந்து ஐ ஆம் ஹியர்ன்றதுக்கு பதிலாக ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லலாம், என்ன மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரியா, ஐ ஆம் ஹாப்பினா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதே மாதிரி மற்ற வாக்கியங்களும் நீங்கள் அமைக்கலாம். ஹீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி. சரியா, ஐ வாஸ் ஹாப்பி, நான் முந்தி சந்தோஷமாக இருந்தேன். வி வேர் ஹாப்பி, நாங்கள் முந்தி சந்தோஷமாக இருந்தோம். இப்படி நம்ம இவற்றை வைத்து வாக்கியங்கள் அமைக்கலாம், ஆக்ஷன் வேர்ப் இல்லாமலேயே. சரியா, என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒருத்தருடைய பேர் என்ன, எந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்க உடம்புடைய கண்டிஷன் என்ன, இதெல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் வேர்ப் வச்சே நம்ம பேசிடலாம், அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ் வச்சே பேசிடலாம். ஆனால் நீங்கள் கிராமர் புக்கில் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு பார்க்கும்போது இதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய கிராமர் புக்கை நான் பார்த்துருக்கேன், அது இந்தியன் கிராமர் புக்காக இருந்தாலும் சரி, ஃபாரின்ல உள்ள கிராமர் புக்காக இருந்தாலும் சரி, 100க்கு 95 புக்கில் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை பற்றி கொஞ்சம் எங்கேயாவது போட்டிருப்பாங்களே ஒழிய, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு டென்ஸை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு காரணம், இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் வேர்ப்ஸ். அடுத்தது என்ன, அதுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்ஷன் வேர்ப்ஸ். இன்னும் கூட இதை பற்றி நாங்கள் காணொலிகளை போட இருக்கிறோம், அதனால் அதை சுலபமாக கற்றுக்க முடியுது. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.